சைனாவில் வாழ்ந்த பிறகு இங்கு வந்து சமாதி அடைந்தார் என்று கூறுவார். அந்த மகான் நீண்ட நெடுகாலமாக தியானம் இயற்றிய பகுதி கதிர்காமம். அது ஆகவே தான் அந்த கதிர்மாகாமம் இன்னும் ஒரு புண்ணியத்தன்மையை பெற்றிருக்கிறது. இங்கு இந்த துரிய சபையினுடைய மிக ஒரு சிறப்பே, பொதிகைக்கும் கதிர்காமத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நேர்கோட்டில் இது அமைந்திருக்கிறது. இந்த துரிய சபையினுடைய உள்நோக்கம் என்பதை நான் கூறுகிறேன். அந்த உள்நோக்கம் என்னவென்றால், சித்தர்கள் இந்த பொதிகையை பல்வாறாக பயன்படுத்தியவர்கள். இதனுடைய மூலிகை தன்மைகளை வெளியிலே கொண்டு வருவதற்காக பல முயற்சியை எடுத்து கொண்டு வந்தது தான் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சித்திர சபை. அது வெறும் சித்திரத்தை மட்டும் காண்பிப்பதற்காக அல்ல, இந்த மூலிகைகள் பல்வேறு மூலிகைகள் இங்கு இருக்கிறது என்று இன்று உங்கள் நீங்கள் அறியவில்லை. டெல்லியில் இருக்கக்கூடிய மூலிகை ஆராய்ச்சி செய்பவர்கள், பிஹெச்டி செய்து கொண்டிருப்பவர்கள், இன்னும் அதில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களே இங்கு பொதிகைக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய மூலிகைகளை எடுத்து அந்த சாறுகளை வைத்து கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய சித்திர சபையை புதுப்பித்து இந்த சாறுகள் மூலமாகவே இந்த சித்திரத்தை அவர்களே வரைந்திருக்கிறார்கள், முந்திய சித்திரத்துக்கு உயிர்ப்பு கொடுப்பதற்காக. ஆக இதனுடைய தாத்பரியம் என்ன? ஆழமான பொதிந்திருக்கக்கூடிய இரகசிய உண்மைகள் இதனுள் இருக்கிறது என்பதற்காக. ஆக இதை வைத்து கொண்டு நீ சரீரம், ஸ்தூல சரீரம் மட்டுமல்ல, உள்ளிருக்கக்கூடிய சூக்கும சரீரம் மட்டுமல்ல, உள்ளிருக்கக்கூடிய பிரணவ சரீரத்திற்கும் நீ இங்கு இருக்கக்கூடிய சக்தியை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை மறைமுகமாக கூறுவது சித்திர சபை. இன்னொரு சபை இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய தாமிர சபை. அண்ட் வாய்தி காப்பர் ஏன் இந்த தாமிரத்தால் இதை வேய்ந்தார்கள், தாமிர சபை இங்கு எதற்கு தோற்றினார்கள் என்று பார்த்தோமேயானால், அதில் ஒரு ரகசியம் என்ன என்றால், இந்த பொதிகையில் இருக்கக்கூடிய மண்வளம் செப்புத்தன்மை வாய்ந்தது என்பதை இங்கு இருக்கக்கூடிய பலரும் அறிவீர்கள். பொதிகையின் உள் காட்டுக்கு சென்றால் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம், அந்த நீரோடை மிக மென்மையான நீர் வரும். அங்கு கற்கள் இருக்கும், சில சில கதிர்கள் இருக்கும், அதனோடே இந்த செம்பும் மின்னி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். ஆக செம்புத்தன்மை வாய்ந்தது இந்த பொதிகையில் இருக்கக்கூடிய அத்தனை வளத்திற்கு காரணம் என்றும், ஆகவே தான் இதற்கு பெயர் தாமிரபரணி என்றும் பெயர் கொடுத்தார்கள். தாமிரம் பரணி, இதற்கு பெயர் தாமிர பரணி. தாமிரமும் பரணி, அது மேலிருந்து வருவதால் அதற்கு பரணி என்று பெயர் கொடுத்து தாமிரபரணி என்ற ஒரு பெயரை இதற்கு கொடுத்தார்கள். ஆக இந்த தாமிரத்தின் மூலமாக செயல்படும் போது ஒரு சாதகன், ஒரு யோகி தன்னுடைய மனதை கடந்து, தன்னுடைய உயிரை கடந்து, தன்னுடைய ஆள் நிலைக்கு செல்வதற்கு பல நிலைப்படிகள் இருக்கின்றன. அதில் உச்சக்கட்டப்படி வந்து துரியம் என்று கூறுவார்கள் குண்டலினி யோகத்தில் அல்லது ராஜயோகத்தில். இன்னும் வேதாந்த லோகத்தில் பார்த்தோமேயானால் அவர்களுடைய விசாரணையின் உள் சென்று ஜாக்கிரத சொப்பன சுசுப்தி துரிய நிலைக்கு கொண்டு செல்வார்கள். ஆக அது ஜாக்கிரதத்தில் புலன்கள் மூலமாகவும், சொப்பனத்தில் கழுத்திலும், சுசுப்தியில் ஹிருதயத்திலும் அதாவது மனதின் உள்ளேயும், துரியத்தில் தலை உச்சியிலும் இந்த ஆத்மா விளங்கி கொண்டிருக்கிறது என்பது பல்வேறு ஞானிகளின் கூற்று. அது வெளிப்படையாக யோகத்தில் பார்த்தோமேயானால் குண்டலினி யோகம், இன்னும் பல ஆத்ம யோகத்தில் பார்த்தோமேயானால் உள்ளிருக்கக்கூடிய சக்தியை எழுப்பி ஆதாரங்களை உயர்த்தி அது மேலே கொண்டு வரும்போது, இது இங்கே வரும்போது இது பூலோகம், இது பஞ்சபூதத்துக்கு உட்பட்டது, பூதலோகத்தை பூலோகம் என்றும், இங்கு இருக்கக்கூடிய லோகத்தை ஜீவலோகம் என்றும், இதை பரலோகம் என்றும், அதை பிரம்மலோகம் என்றும் கூறுவார்கள். இந்த மூன்று லோகத்துக்கு உட்பட்டே தான் ஒவ்வொரு ஆத்மாவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் ஏதோ இங்கே வந்தோம் வாழ்ந்தோம் என்பதல்ல, இங்கு வாழ்வது அத்தனையும் ஒரு அர்த்த புஷ்டியானது, இன்னும் சொல்லப்போனால் மிக ஆழமானது, அபூர்வமானதும் கூட மனித வாழ்க்கை இந்த புவியில். அதை வைத்து கொண்டு தான் ஔவையார் கூட கூறியிருக்கலாம், மானுட பிறவி அரிது அரிது என்று. ஆக இந்த அரிய பிறவியின் ஒரு உள்நோக்கமே ஜீவ ஆத்மா. ஜீவ ஆத்மாவை, ஜீவ ஆத்மாவில் அறியக்கூடிய இடமே இந்த துரிய சபை.
இந்த துரியம். இந்த துரியத்திற்கு வருவதற்கு சில வழிமுறைகள் வேண்டும், சில தந்திரா என்று கூறுவார்கள் யோக மார்க்கத்தில். அந்த தந்திரா தான் இந்த தாமிரம். தாமிரம் நம்முடைய தோல் இருக்கிறதே இதே போன்று, இது பாதுகாப்பாக அதை எடுத்து வைத்துவிடும். அதற்காக அமைக்கப்பட்டது தான் இன்று இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலில் பல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தாமிர சபையை தோற்றுவித்தார்கள். அதனுடைய தொடக்கத்தில் பல யோகிகள் அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். காலம் செல்ல 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 அது முழுமையாக யோகத்திற்கு பயன்பாட்டிற்கு வந்தது என்று கூற இயலவில்லை. ஆயினும் அவர்கள் சில சடங்குகளை இங்கே வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ட் தி பர்பஸ் ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதனுடைய தோற்றத்தினுடைய நோக்கம் யோகத்திற்கு வர வேண்டும் என்று, அதற்காக வடிவமைக்கப்பட்டது இந்த தாமிர சபை. அது முழுமையாக வர முடியாததாலும், இந்த பகுதியில் பல யோகிகள் உருவாகி கொண்டிருப்பதாலும், ரிமெம்பர் இட் இஸ் நாட் யூஸ்டு பை தி யோகிஸ், இங்கு பல யோகிகள் உருவாகி கொண்டிருப்பதாலும் இயற்கை இதுவாக தோற்றி இருக்குமோ என்று இப்பொழுது தான் எனக்கு அந்த விடை கிடைக்கிறது. இங்கு பல யோகிகள் இங்கு உருவாகி கொண்டிருக்கிறார். யோகிகள் உடலை கடந்த நிலைக்கும் மனதை கடந்த நிலைக்கும் சென்று கொண்டிருக்கக்கூடிய சாதகர்கள் இங்கு இந்த இடத்தில் சாதகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு வேண்டும் என்பதற்காகவே இது இங்கு உருவாகி இருக்கலாம் என்று இப்பொழுது தோன்றுகிறது. ஆக இந்த தாமிர துரிய சபை அதுவாகவே தன்னை கட்டி கொண்டது. அதை கட்டி கொள்வதற்கு ஒரு தகுதியான, ஒவ்வொரு நிலையிலும் தகுதியானவர்கள், சபதி தகுதியான சபதி, சிவில் ஒர்க் செய்தவர்கள் தகுதியானவர்கள், அதை தலைமையேற்று நடத்துவதற்கு ஒரு பிஆர்சி தலைமையானவர், அதற்கு தொண்டு செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடியவர்கள் தகுதியானவர்கள், ஒரு ஸ்க்ரூ கொடுத்தவர்கள் தகுதியானவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இது செகண்ட் ஒர்க் என்று, டூப்ளிகேட் ஒர்க் என்று கூறுவார்கள் நம்முடைய கட்டுமான பணிகளில். ஒவ்வொரு முறை இது சரியில்லை, மீண்டும் அதை செய்யுங்கள். இது இரண்டு முறை எந்த ஒரு செயலும் இங்கு நிகழவில்லை. நோ செகண்ட் ஒர்க். இதுவரைக்கும் இரண்டாவதாக எந்த ஒரு வேலையும் இங்கு நிகழவில்லை. அவர்கள் என்ன ஒரு கம்பெடுத்து செய்தாரோ அது நேர்த்தியாக பூர்த்தியாகிவிட்டது. காப்பர் வாங்கி வந்தார், நேர்த்தியாக பூர்த்தியாகிவிட்டது. இன்னும் அந்த கலசம் செய்ய தொடங்கினார், நேர்த்தியாக பூர்த்தியாகிவிட்டது. அவருக்கே கூட ஆச்சரியமாக இருக்கலாம். அவர் கூட கூறியிருக்கிறார், பல இடங்களை நான் இந்த கோயிலுக்கு செய்ய தொடங்கினேன் ஐயா, பல வழிகளில் எனக்கு தடை வந்து கொண்டே இருந்தது என்று. ஆனால் இப்பொழுது கூறுவார், இதில் எந்த ஒரு தடையும் அவர் சந்திக்கவில்லை. காரணம், இது ஒரு குழந்தை தாய் வயிற்றில் எப்படி உற்பத்தி ஆனதோ, எப்படி அந்த குழந்தை தானே தன்னுடைய காலை உருவாக்கி கொண்டதோ, எப்படி குழந்தை தானே தன்னுடைய கையை உருவாக்கி கொண்டதோ, எப்படி தன்னுடைய நரம்பு மண்டலத்தை அக்குழந்தை உருவாக்கி கொண்டதோ, மூளையை கட்டி கொண்டதோ, அதே போன்று இது தானாகவே ஒரு சுயம்பு என்று சந்திரன் கூறினார். அது தானாகவே அது கட்டி கொண்டது. இதில் நீங்கள் கூறியது போல என்னுடைய பங்கு, அதாவது இந்த சரீரத்தினுடைய பங்கு என்பது ஒன்றுமில்லை. ஐ ஹவ் அப்சல்யூட்லி நோ கிளைம் ஓவர் இட். இதில் எந்த ஒரு கிளைம் என்னிடம் இல்லை. இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வழி. இதற்கு பலர் உதவி செய்தார்கள், பல்வேறு நிலைகளில் உதவி செய்தார்கள். அது பொருள் உதவி மட்டுமல்ல, அருள் உதவி, எல்லாத்தான் செய்த உதவி. இந்த காப்பர் முதற்கொண்டு இந்த மரக்கட்டைகள் முதற்கொண்டு அதை காட்டிலிருந்து எடுத்து வந்து ஒரு இடத்தில் வைத்து அதை இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து செய்து மேலே கொண்டு போய், ஒவ்வொருவருடைய உழைப்பும் அங்கே இருக்குது. சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து செங்கல் செய்கிறவங்கள்லேருந்து ஸ்க்ரூ நல்லாக்கிறவங்கள்லேருந்து அத்தனை பேருடைய ஒரு நல் எண்ணத்தில் தோன்றியதே இந்த தாமிர துரிய சபை. இதே போன்றுள்ள சபைகள் இருக்கின்றன. வெள்ளியம்பலம் என்று கூறுவார்கள் மதுரையில். அந்த வெள்ளியம்பலம் தோன்றியதின் காரணமே, நீங்கள் அதற்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்குது. வெள்ளியம்பலத்தில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் நடராஜர் சிலையை வைத்திருப்பார்கள். நடராஜ சிலை என்பது இது ஒரு ரெப்ரசன்டேஷன். நடராஜ அந்த திருநடனம் என்பது இந்த பிரபஞ்ச இயக்கம். நடராஜ திருநடனம் என்பது பிரபஞ்சத்தினுடைய இயக்கம். வெள்ளியம்பலத்தில் இருந்து தன்னை தியானிக்க தொடங்கியவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் தன்னை இணைத்து கொள்ள முடியும். அதற்காக தோன்றியது அந்த வெள்ளி சபை.
இந்த பொற்சபை இருக்கிறதே கனகசபை, இந்த கனகசபை நீங்கள் சிதம்பரத்திற்கு சென்றிருந்தால் தெரியும், அங்கு இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டு விட்டு இன்னொரு ரகசியத்தை காண்பிப்பேன் என்று ஒரு திரையை நீக்கி காண்பிப்பார்கள். அங்கே வந்தவங்க நிறைய பேர் கேட்குறாங்க, சாமி அங்கே ஒன்றுமே தெரியலையே, அங்கே ஒன்றுமே இல்லை. தட் இஸ் தி சீக்ரெட். அண்ட் தி சீக்ரெட் இஸ் அந்த பொற்சபையில் கனகசபையில் இருந்து ஆத்ம யோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் தோற்றத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய, இது பூதலோகம், நாம் இருக்கக்கூடிய லோகம் பூதலோகம், இது ஜீவலோகம், இது பரலோகம், அது பிரம்மலோகம். அந்த பிரம்ம நிலையோடு தன்னை இணைத்து கொள்வதற்காக வைக்கப்பட்டது தான் அந்த பொற்சபை. இது ஏதோ பொன் இருந்ததால் வேவப்பட்டது என்றும், வெள்ளி இருந்தால் அது வேவப்பட்டது என்றும், செம்பு இருந்ததால் வேவப்பட்டதும் என்றல்ல. இங்கிருந்து ஒரு ஆத்ம சாதகன், ஒரு யோகி அங்கிருந்து தன்னுள் தன் நிலைப்பாட்டை உயர்த்தி கொள்கின்ற பொழுது அவனுடைய முயற்சி சிறிது இருந்தாலும் இயற்கை அவர்கள் உள் வைத்திருக்கக்கூடிய பல ரகசியங்கள் இருக்கின்றன. நமக்கு தெரிந்தது அத்தனையும் சிறு சிறு தெரிந்திருக்கிறோம், ஆழமான ரகசியங்கள் இருக்கின்றன. இந்த ரகசியங்களை அங்கே பொதித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு யோகி அங்கிருந்து தன்னுடைய மனதை நீரோட்டத்தில் இணைக்க தொடங்கிவிட்டால் அது அதுவாகவே இந்த பிரபஞ்சத்துக்கு இழுத்து சென்றுவிடும். அதே போன்றுதான் இந்த கனகசபை என்று சொல்லக்கூடிய பொற்சபையும் கூட. அந்த பொற்சபையிலிருந்து ஒரு மனிதன் தன்னுடைய ஆழ்நிலைக்கு செல்ல செல்ல தன்னிலை தான் உணர்வார் என்ற ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறதே, அது அதுவாகிய நிலையை அது ஊட்டுவித்து வைத்துவிடும். அது ஒரு தந்திரமாக செய்து வைத்தார்கள் நம்முடைய முற்காலத்தில் வாழ்ந்த 2000 3000 எத்தனை ஆயிரம் ஆண்டு என்று தெரியவில்லை, 2000 ஆண்டு என்று ஒரு சிறு கணக்கீட்டுக்கு உட்பட்டு கூறுகிறார்கள். வேத காலங்கள், உபனிஷத்து காலங்கள், அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் என்று நமக்கு தெரியவில்லை. ராமபிரானுடைய தோற்றம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த உபநிஷத்துக்கள் அந்த காலத்தில் அதற்கு பிறகு வந்தது என்று கூறுகிறார்கள், சிலர் அதற்கு முன்னால் வந்தது என்று கூறுகிறார். அதற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு பெரிய மகான் அஸ்வம்பாவனர், ஸோ அவர்தான் இந்த உபநிஷத்துக்கே மூல காரணமாக இருந்தவர்கள். இவர்கள் ஆயிரக்கணக்கல்ல லட்சக்கணக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். இந்த சபைகள் அத்தனையும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றி, ஏனென்றால் இங்கு இந்த பகுதி உடலால் நிறைவு பெற்ற பகுதி, உள்ளத்தாலும் நிறைவு பெற்ற பகுதி. இன்று விஞ்ஞான கருவிகள் நமக்கு கிடைத்ததால் நாம் அதை பெறுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமே அன்றி, வாழ்க்கைக்கு அவசியமான உணவு, உடை, இருப்பிடம், உறக்கத்திற்கு தேவையான அனைத்து வளங்களையும் பொருந்தி இருந்த பகுதி இந்த உலகத்தில் இந்த பகுதி. இந்த பகுதியில் இன்னும் ஒரு பகுதி இருந்தது, லிமோரியா கண்டம் அல்லது குமரி காண்டம் என்று கூறுவார்கள், அது நீரில் மூழ்கிவிட்டது. இது ஒரு நீளமான ஒரு பகுதி, இது சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் அது போகுது, இந்தோனேசியா ஓட தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே இருக்கக்கூடிய பகுதிக்கு கூட மதுரை என்று ஒரு பெயர் உண்டு. நீங்கள் சங்க காலங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், முதற் சங்க காலம் இருந்தது அங்கு, இடைச்சங்க காலம் வந்தது, அதற்கு பிறகு மூன்றாவது சங்கம்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரையில் தோன்றியது என்று கூறுகிறார்கள். இது இப்பொழுது இவர்கள் பெயர் வைத்தது இந்த மதுரை. உண்மையான மதுரை என்பது கடலில் இப்பொழுது மூழ்கிவிட்டது. மிக நீண்ட ஒரு சரித்திரம் படைத்த ஒரு பூமி இந்த பகுதி. ஆக இந்த உடல் அவர்களுக்கு ஒரு பாரமாக தெரியவில்லை, இப்பொழுது நாம் பாரமாக உணர்கிறோம். மனம் அவர்களுக்கு பாரமாக தெரியவில்லை, இப்பொழுது நாம் அதை பாரமாக உணர்கிறோம். ஆக உடலையும் மனதையும் கடந்தவர்கள் தன் நிலையில் தான் நிலைத்து நிற்பதற்காக சித்த புருஷர்கள் செய்து வைத்த இந்த சபைகள் தான் சித்திர சபை, இன்னொன்று தாமிர சபை ஜீவ நிலைக்கு, ஜீவ முக்திக்கு, வெள்ளி சபை பிரபஞ்ச இணைப்புக்கு, பிரபஞ்ச ரகசியத்தை எடுத்துக்கொள்வதற்கு, கனகசபை ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்திக்கு. அனைத்துக்கும் வேண்டுமானால் 9 கோள்களினுடைய துணை வேண்டும் என்பதற்காக அங்கு ஒரு ரத்ன சபையை ஏற்படுத்தி வைத்தார்கள். அந்த ரத்ன சபையில்தான் காரைக்கால் அம்மையார் கைலாயம் திருக்கைலாயம் போய் வந்து இங்கிருந்து சமாதி அடைந்தார்கள். அவர்களுடைய சமாதியும் இப்பொழுது அங்கு தான் இருக்கிறது. ஆயினும் நம்மை சில காலங்கள் ஆழ்ந்த மேற்கத்தியர்கள் உள்ளிருந்த நவ ரத்தனங்களை எடுத்து சென்று விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். கொண்டது அது எந்த ஒரு பூமியையும் தொட்டு நிற்கவில்லை. ரிமெம்பர், இட் இஸ் நாட் டச் தி ஏர்த். 3 மாடிக்கு மேனால்
நீ வெளியிலிருந்து பார்க்கும்போது அதனுடைய பிரம்மாண்டம் யாருக்கும் தெரியவில்லை. அந்த படி ஏறி பார்க்கும்போது தான் ஒவ்வொருவருக்கும் மெய் சிலிர்ப்பதை பார்க்க முடிந்த அபிஷேகம் பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க என்ன இல்லை. இது ஒரு சின்ன விஷயம், செய்ய வேண்டியது இருக்கிறதுக்காக அது செய்யப்பட்டதே தவிர, இந்த பிரபஞ்ச சக்தியை அப்படியே இழுத்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து அதை சுற்றியும், அது உள்ளே மட்டும் இல்லை, த்ரூஅவுட் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அது நாள் போக 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 ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்குது, இன்னும் அது ஸ்ப்ரெட் ஆகும். இது வெறும் மனவளக்கலையில் செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இட்ஸ் ஓப்பன் டு ஆல் தி யோகிஸ் இன் தி வேர்ல்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யோகியர்களுக்கும் எல்லா சாதகர்களுக்கும் இங்கே வந்து அமரலாம். இதில் எந்த ஒரு எல்லைக்கோடு எங்களுக்கு மட்டும்தான், வாழ்க வளமுடன் உள்ளவங்க மட்டும்தான் இங்கே தியானம் பண்ணணும்னு எந்த ஒரு கட்டாயத்தையும் நாம் ஏற்படுத்தலை. யார் தன் சிரத்தையோட வைராக்கியத்தோட தன்னுடைய நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று யார் எத்தனிக்கிறார்களோ, யோகம்ங்கிறது ஒரு எல்லைக்கு உட்பட்டதில்லை. அதை செய்வித்த அத்தனை செயல் வீரர்களையும்